இப்போ நம்ம வந்து அந்த டக்ஸு பிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த சென்டரில் இருக்கிறது 2 இன்ச்சு, இந்த சைடு 1 இன்ச்சு, இந்த சைடு 1 இன்ச்சு, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்னதாக ஒரு டாட் பிடிக்க போகிறோம். அது டபுளாக பிடிக்கணும். அப்புறமா இந்த மிடில் நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம்ல, அதையும் பிடிக்கணும். அது சும்மா லைட்டாக பிடிச்சா போதும். இப்போ ரெண்டுமே சரியாக இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டுமே சரியாக இருக்குது. இப்போ பட்டி, பட்டி வந்து நம்மளுக்கு 1 பீஸ் தான் இருந்தது, நம்ம வேறு பீஸ் வந்து 2 வச்சுருக்கோம். 3 பீஸ், ஒரு சைடுக்கு 3 பீஸு, ஒரு 1/2 இன்ச் இல்லை, 1/2 இன்ச்சுக்கும் கொஞ்சம் பாதி 1/4 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த லைனிங் சைடு மேலே போட்டு ஒரு கிணாரி ஸ்டிச் ஓட்டுறோம். போட்டு இப்போ எக்ஸஸாக இருக்கிற பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ண போகிறோம். இது 1 பீஸு பட்டி அடியில் வச்சு தைக்கணும், 1 பீஸ் மேலே வச்சு தைக்கணும். தைக்கும்போது பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ பட்டி அடியில் வச்சு நம்ம தைக்கிறோம். இந்த மாதிரி 2 ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், 1 சைடு முடிஞ்சிருச்சு. இது வந்து 1 5 இன்ச்சு வரணும். அது வந்து லூப் பட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி கீழே வச்சுட்டு இந்த ப்ளவுஸ் மேலே வச்சு தைக்கும்போது அது லூப் பட்டிக்கு. இப்போது அந்த பீஸ் மேலே இதை வச்சு ஒரு கிணாரி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து அதை கொஞ்சம் மடிச்சுட்டு ஃபுல்லாக மடிக்கக்கூடாது,
ஒரு ஹாஃப் இன்ச் விட்டு ஃபோல்ட் பண்ணணும். இதில் வந்து வி ஷேப் வந்து ஹூக் மாட்டுறதுக்கோசரம் லூப் வந்து அஞ்சு லூப்பு அடிக்கணும். இப்போ வந்து லூப் பட்டி முடிஞ்சிச்சு. இப்போ ஹூக் பட்டிக்கு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு தான் இருக்கும். அதை அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணி இதை உள்டா வைக்கிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பீஸ் வந்து மேலே வச்சு உள்ளே மடித்து தைப்போம், ஒரு பீஸ் வந்து உள்ளே வச்சு மேலே மடித்து தைப்போம். அதே மாதிரி அந்த வச்ச பீஸ் மேலே ஒரு கிணாரி ஸ்டிச் தைக்க போகிறோம். தைச்சு முடித்தாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஃபோல்ட் பண்ணி இதை வந்து ஃபுல்லாக மடிக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் சரியாக இருக்கணும். இப்போ வந்து பேக் பார்ட் எடுத்துட்டோம். நம்ம 1 இன்ச் வந்து நம்ம விட்டுருக்கோம், அதை வந்து நாச் பண்ணியிருக்கு, அதை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வந்து ஸ்லோவாக பண்ணி காமிக்கிறோம். முடிச்சாச்சு. இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு ஒரு 4 இன்ச்
மார்க் பண்ணி அந்தாண்ட ஹாஃப் இன்ச் இந்தாண்ட ஹாஃப் இன்ச் ஹைட் வந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இப்படி வரைஞ்சி ஒரு டக்ஸ் ரெண்டு பக்கமும் டக்ஸ் பிடிக்கிறோம். அதே மாதிரி பின்னாடி இந்த மாதிரி நீடில் மார்க் போட்டிங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக வரும். ஹாஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதே மாதிரி பிடிக்கணும். இப்போ வந்து தைச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, தைச்சி வச்சது, அதை பேக் பீஸ் மேலே வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஹாஃப் இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணணும். ரெண்டு ஸ்டிச் போடணும். பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு பீஸ் பத்தாமல் இருந்தது, அதை வந்து நான் கட் பண்ணியிருந்தேன். அதை வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க. அது மேலே ஒரு படிமான தையல் போட போகிறோம். ரெண்டு ஸ்லீவும் நாங்கள் தேய்ச்சிட்டோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுருக்கோம் இல்லை, அந்த 1.5 இன்ச்சு அதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி பெரிய ஸ்டிச் போட்டு தைக்க போகிறோம். ஏன்னா அது பிரிச்சுட்டு நம்ம வந்து ஹெம்மிங் பண்ண போகிறோம். அப்படியேவும் தைக்கலாம், பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு தைச்சா ப்ராப்ளம் வராது. தேய்ச்சாச்சு. இப்போ எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த ஹாஃப் இன்ச் நம்ம குடைஞ்சி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். சென்டர்லேருந்து தான் ஸ்டிச் பண்ணணும்.
தைச்சதும் இப்படி உடனே அப்படியே திருப்பி அது மேலேயே தேயில் போடணும். அப்போ தான் ஸ்லீவில் வந்து சுருக்கம் வராது. தைக்கும்போது பார்த்து தைக்கணும், அடியில் ஏதாவது பீஸ் ஏதாவது மாட்டி இருந்ததுன்னா சேர்ந்து தைச்சிரும். மறுபடியும் நீங்கள் தையல் பிரித்து தைச்சா நல்லா வராது. கீழே பீஸு மேலே பீஸ் எல்லாம் நகர்த்தி க்ளீனாக வச்சு தைக்கணும். தைச்சாச்சு. நம்ம வந்து ஸ்லீவோட இது வந்து 6 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அந்த 6 இன்ச்லேருந்து மார்க் பண்ணினதை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்க்கு 1/2 இன்ச்க்கு விட்டு விட்டு ஒரு 3 ஸ்டிச் போட்டுக்குங்க. சப்போஸ் டைட்டாச்சுன்னா பிரித்து விடுறதுக்கு. இப்போ வந்து கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது வந்து கழுத்துக்கு. இப்படியும் ஜாயின் பண்ணலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்படியும் மடித்து தைக்கலாம். பைப்பிங்க்கு இப்போ வந்து பைப்பிங் வைக்க போகிறதில்ல, டபுள் தையல் போட போகிறோம். அதனால் டைரெக்டாக அப்படியே வச்சு தைக்கலாம். இது தைக்கும்போது பீஸு எதையுமே இழுக்கக்கூடாது, லூஸாக விட்டு தைக்கணும். அப்போ தான் சுருக்கம் வராது. இது தைச்சு முடிச்சாச்சு. இப்போது இப்படி ஃபோல்டு பண்ணி உள்ளே இருக்கிற பிசுறு தெரியாமல் ஃபோல்டு பண்ணி இப்படி தைக்கணும்.
தேச்சாச்சு. இதை வந்து அப்படியே எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லை, அதை வந்து அப்படியே மடக்கி இந்த பீஸை அப்படியே ஃபுல்லாக உள்ளே திருப்பி அடிக்கணும்.